எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தோள்களையும் மீனவர்கள் சார்ந்த தோள்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு வீடியோ பதிவு பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம கடல் மேல நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டதை தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். கடல் மேல எப்படி நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க. இப்போ நம்ம நண்டு குழம்பு வைக்கிறக்காக வந்து நண்டை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நண்டை கிளீன் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ரெகுலராக கிளீன் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும், புதுசாக கிளீன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு சிரமமாக இருக்கும்னா, அந்த நண்டுடைய தோடு பகுதியை மேலே கிளப்புற வரை தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நண்டுகளில் வந்து தோடு பகுதிகள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும், ஒரு சில நண்டுகளில் வந்து தோடு பகுதிகள் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். சாஃப்டாக இருக்கக்கூடிய நண்டு பகுதிகளில் வந்து தோடு பகுதியை மேலே கிளப்பும் போது ஒன்றுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அழுத்தமாக இருக்கக்கூடிய நண்டு தோடுகளை வந்து மேலே கிளப்புறது வந்து நம்ம பிளத்தை கொடுத்து இழுக்க வேண்டியது வரும், மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. நம்ம பிளத்தை கொடுத்து அந்த நண்டுடைய தோடு பகுதியை மேலே கிளப்பிட்டோம்னா ஈஸியாகவே நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நண்டை நம்ம கிளீன் பண்ணி எடுத்தாச்சு, இப்போ நண்டை நல்லா கழுவி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. நம்ம கடல் மேலே எப்படி நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்க. கடல் மேலே சமைக்கக்கூடிய சமையலை பற்றி யாரும் சொல்லாத ஒரு சில உண்மைகளை கூட உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். கடல் மேலே சமைக்கக்கூடிய சமையல்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சில பேர்லாம் சமைக்கிறது வந்து குழம்பையே வந்து ரசம் மாதிரிலாம் வைப்பாங்க, அந்த ஒரு சமையலை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடலுக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே சமையல் வேலைகள் தெரியும். ஆனால் எல்லாருக்குமே சமையல் வேலைகள் தெரிஞ்சாலும் அந்த வேலைகளை விருப்பப்பட்டு யாருமே பார்க்கறதில்ல. விருப்பப்பட்டு ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க, அப்படி விருப்பப்பட்டு பார்க்குறவங்கள்டைய அந்த சமையல் வேலையை அவங்க விட்டுருவாங்க. அவங்க டேஸ்ட்டாக சமைச்சாலும் டேஸ்ட் இல்லாமல் சமைச்சாலும் அவங்க சமையலை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றதான் மற்ற மீனவர்களுடைய வேலை. அந்த குறைகளை அவங்கள்ட்ட சொல்லிட்டா மறுபடியும் அந்த ஒரு சமையல் வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற நோக்கத்திலேயே வந்து அவங்க நல்லா இல்லாமல் சமைச்சாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்கள சமைக்க வைப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு வேலையை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நல்லா இல்லாத சமையலை கூட ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். இப்படி சொல்கிறதுனால மற்ற மீனவர்களை வந்து நீங்கள் தவறாக நினைக்க வேணாம். இதுக்கு காரணம் என்னென்னா வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம கடலுக்கு போகும்போது சமையல் வேலைக்குன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. கடலுக்கு போகக்கூடிய நம்ம தான் எல்லோரோடையும் சேர்ந்து வேலைகளையும் பார்த்துட்டு அதில் ஒருத்தர் வந்து சமைக்க வருவாங்க. அவரும் சமைக்கலைன்னா அன்னைக்கு நம்ம பட்னி தான். இப்போ கடலுக்கு போகக்கூடிய விசைப்படகு மீனவர்களில் கொஞ்சம் வயதானவங்களை அவங்க சமையல் வேலைக்கு வந்து விட்டுறாங்க. அவங்கள மற்ற எந்த வேலைகளுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்ல. நேரத்துக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ கடலுக்கு போகக்கூடிய எல்லா விசைப்படகுகளையுமே வந்து சமையலுக்குன்னு தனிப்பட்டு ஒருத்தவங்களை விட்டுறாங்க. நம்ம கடலுக்கு போகக்கூடிய விசைப்படகுல கூட வந்து சமையல் வேலைக்குன்னு சொல்லி தனிப்பட்டு யாருமே கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விசைப்படகுல கடலுக்கு வந்த எல்லாருமே வந்து புதுசாக தான் நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். அதனால சமையல் வேலைக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது. நம்மளோட கடலுக்கு வந்த ஒருத்தவங்க தான் இந்த ஒரு சமையல் வேலையை நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க விருப்பப்பட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க விருப்பப்பட்டு சமைச்சு கொடுக்குற வரையை வந்து அவங்க சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த ஒரு சமையல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க.
இப்போ அண்ணன் நண்டு குழம்பு வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த நண்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம நண்டு குழம்புக்கு பயன்படுத்தி இருக்கிற நண்டு பேர் தான் வந்து ப்ளூ கிராப் நண்டு. இந்த ப்ளூ கிராப் நண்டு வந்து ஆரம்பத்துல வந்து 300 ரூபாயில இருந்து 800 ரூபா வரைய விற்பனையாச்சு. இப்போ இந்த நண்டுடைய விலைகள் குறைஞ்சி இப்போ 300 ரூபாயில இருந்து 500 ரூபா வரைய விற்பனை ஆகுது. இந்த நண்டை சமைச்சு சாப்பிட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய கடல் உயிரினம் கூட சொல்லலாம். இந்த நண்டுல அதிகமான மருத்துவ குணங்கள் கூட இருக்கு. இந்த நண்டுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கு வேலை செய்யணும்னா இந்த நண்டை குழம்பு சூப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டாதான் இந்த நண்டுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கு வேலை செய்யும். குழந்தைகளுக்கு கூட இந்த நண்டை சூப்பு வச்சு குழம்பு வச்சு தான் டாக்டர்மார்கள் கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு அதிகமான அணுக்கள் உற்பத்தி ஆகும்னு கூட டாக்டர்களே சொல்லியிருக்காங்க. இந்த நண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நண்டு வாயு சம்பந்தப்பட்ட ஒரு கடல் உயிரினம். மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையே இந்த நண்டை சமைச்சு சாப்பிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம ஆசை ஆசையாக நண்டு குழம்பு வச்சுட்டு சாப்பாடு பானை திறந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சாப்பாடு பானையை திறந்து பார்த்தா சாப்பாடு பானைக்கு சாப்பாடே இல்லைங்க. மொத்தமே 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடே இருந்துச்சு. வேறு என்ன செய்ய முடியும்? ஆசை ஆசையாக நண்டு குழம்பு வச்சாச்சு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடை 8 பேர் வந்து பகிர்ந்து சாப்பிட்டோம். ஒரு பழமொழி கூட இருக்குங்க, பகிர்ந்து சாப்பிட்டா பசி ஆறுமுன்னு. ஆனால் பகிர்ந்து சாப்பிட்டு பார்த்தோம், சுத்தமாக பசி மட்டும் ஆறலை. இதுதாங்க உண்மை. இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக நம்ம கடல் மேலே எப்படி சமைப்போம், டேஸ்டாக சமைப்போமா, டேஸ்ட் இல்லாமல் சமைப்போமா, விருப்பப்பட்டு சமைப்போமா, விருப்பம் இல்லாமல் சமைப்போமா, நான் ஒரு மீனவனா இந்த நண்டை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற கடல் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்.